விசேஷமா உனக்கு பிடிக்குமேன்னு தான் பிரியாணி செஞ்சேன். நல்ல வயிறார சாப்பிடு. அத்தை எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போற, அம்மா தேடுவாங்க. இந்த நேரத்திலயா? இப்ப எங்கேயும் போக வேண்டாம். உனக்காக ராஜ்யத்தை ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். புது ட்ரெஸ். என்னாச்சு? அவன் தூங்கிட்டானா? இப்பதான் தூங்கினான். நல்ல வேலை, நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க கிளம்ப போறாங்க. கடவுளே, வந்திருக்கிறது உன் அம்மாதான். செல்வா, போய் இங்க இருந்து நீ இங்க வராத. என் மகன் செல்வரத்னத்துக்கு 2 வயசு இருக்கும் போது அவ அம்மா ஜானகி இறந்துட்டா. நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறான். தாய் இல்லாத அவனுக்கு ஒரு அம்மா வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் பையனுக்கு நீ அம்மாவா இருக்கணும். யார் பண்ணி உனக்கு என்ன வேணும்? வரதா, யார் இந்த பையன்? அது என் அம்மா உள்ள இருக்காங்க, வர சொல்லுங்க. உங்க அம்மாவா? ஆ, இங்க தான் இருக்காங்க, கூப்பிடுங்க. முத்துலட்சுமி, இவனை தெரியுமா உனக்கு? தெரியாது. இவதான் உன் அம்மாவா? இவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? பொய்யா சொல்ற? கொட்ட மழையில இந்த நேரத்துல இங்க வந்து இவன் கதவை தட்டுறான்னா இவனை நீதான் பெற்றெடுத்த. இல்லைன்னா உன்ன மாதிரி ஒருத்திய கலங்கப்படுத்துற வயசு இல்லை இவனுக்கு. எங்க போற? எங்கயோ போற. நீ இங்க வந்தது என்னுடைய அனுமதி கேட்டில்ல, ஆனா போகும்போது நீ கேட்கணும். அப்படி சுத்தியாது தைரிய தரு. உன் பேர் என்ன? அம்மா கூப்பிடுறது என்ன முத்துன்னு. எனக்கு இனிமே அந்த பேர் வேண்டாம். நீ முத்து இல்லடா, மாணிக்கம், ராஜமாணிக்கம். Thank you.
தங்கச்சிக்கு எப்படியாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்கணும், அதை நிறைவேற்றி வச்சுட்டு. அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, சீக்கிரமா வா. ஏன் இப்படி அவசரப்படுற? முத்துலட்சுமி அம்மா இருக்கிற வரைக்கும் எதுக்கும் கவலைப்படாது. மல்லி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பாட்டி. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு. யாரு மல்லியா? என்ன உங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்க்கவே முடியல. பூ மார்க்கெட்லயே நேர சரியா போயிடுது. இவளோ படிச்சிட்டு இருக்கிறதுனால இங்க வரவே முடியறது இல்ல. வாங்க வரதா, மீட்டிங் எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி. ஆ இன்ன ஆ இதெல்லாம் செய்யறதுக்கு இங்க வேலை ஆளுங்க இருக்காங்க. நீ எது? அதெல்லாம் என்னோட காலத்துக்கு அப்புறம்தான். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னால் போய் சேர வேண்டியவங்க தான். இதோ பார் முத்துலட்சுமி, நம்ம காலத்துக்கு அப்புறமும் இந்த ஊர் ஜனங்க நம்மளை பத்தி தான் பேசுவாங்க. நமக்காக அத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பேச்சு? சரிங்க, மல்லியும் கனகாவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆஹா, என்ன விஷயமா? நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல கனகாவுக்கு அட்மிஷன் வேணுமா? நல்லா படிக்கிற பொண்ணுங்க அவ. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட அவங்க நம்பிக்கையோட இதை எதிர்பார்க்கறாங்க. நாம முடியாதுன்னு மறக்க கூடாது இல்லையா? ஏ அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. இந்த உதய கோவில்ல எல்லா விசேஷத்துக்கும் நீதான் பூ சப்ளை பண்றேன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் நல்லா இருங்க. பூக்காரன் சங்கரனுடைய பொண்ணுங்க வாழ்க்கையில நல்லபடியா வரணும். அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வரதா அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க. அட்மிஷன் கொடுக்க சொல்லி நான் ரமேஷ் கிட்ட சொல்லிடுறேன். காலேஜ் இன்சார்ஜ் அவன் தான். நான் வரேன். நல்லா இருமா. எப்படியோ நம்ம எல்லாருடைய முயற்சிக்கும் பிரார்த்தனைக்கும் பலனா மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்குண்டான கவர்மெண்ட் ஆர்டர் திருவேங்கடம் பிசினஸ் குரூப். ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் ஆபரேஷன் சொல்லி சிகிச்சைக்கு வர ஜனங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் புடுங்குற வியாபாரம் நமக்கு வேணாம். ஏழைங்களுக்கு இலவச சிகிச்சை, படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு இலவச கல்வி, இதெல்லாம் போக கிடைக்கிற லாபத்துல என்னோட ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கஷ்டப்பட்டு உழைக்கிற தொழிலாளிகளுக்கு எதிர்காலத்துல பென்ஷன் கொடுக்கறதா முடிவு. ஆரம்பத்துல இதே ஊர்ல நான் 500 ரூபாய மூலதனமா வச்சு டீ கடை ஆரம்பிச்சேன். அதுக்கு எங்க அப்பாவோட பேரை வச்சேன், திருவேங்கடம் டீ ஸ்டால். அதுக்கப்புறம் எவ்வளவோ பிசினஸ் ஆரம்பிச்சேன், எல்லாத்துக்கும் பேரு திருவேங்கடம் தான். ஆனா இப்போ நான் தொடங்க போற இந்த நிறுவனத்துல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது இந்த நிறுவனத்துக்கு என் அப்பா பேர் இல்லை, என் மனைவியோட பேரு தான் முத்துலட்சுமி. முத்துலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த முடிவை நான் எடுத்தது வேற எதுக்காகவும் இல்லை. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பல வெற்றிகள் கிடைச்சது. அந்த காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்ல, இது இந்த ராஜரத்னம் பிள்ளையோட எத்தனையோ வருஷத்து கனவு, அது நிறைவேறணும். அதுக்காக தான் சொல்றேன், வர 10ஆம் தேதி நடக்க போற இந்த அடிக்கல் நாட்டு விழா சிறப்பா நடக்கணும், நடத்தி காட்டணும். நடத்தி காட்டுவீங்க? செல்வரத்னம் உங்க முதலாளியோட ஒரே மகன், இவரோட பாஷையில சொல்லணும்னா
உருப்படாத பையன். மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நான் யாரையும் வர சொல்லல. என்ன வர சொல்லி முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செல்லும் வேண்டாம், சொன்னா கேளு. என்ன மாதிரி ஆளுங்க நாலு காசு சம்பாதிக்க கண்டவங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி ஹாஸ்பிட்டல் கட்ட சாங்ஷன் வாங்க பார்த்தா அங்கேயும் திருவேங்கடம் குரூப் நுழைப்பீங்களா? நுழைச்சுக்கங்க. ஆனா ஒண்ணு, கட்ட போற ஹாஸ்பிட்டலுக்கு உயிரோடு இருக்கிற உங்க மனைவி பேர் இல்ல, இறந்து போன என் அம்மா பேரை வைக்கணும். ஜானகி அம்மா, ஜானகி அம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சாகர வர உங்களுக்கு என் அம்மா நினைவு இருக்கு, ஒரு நினைவு சின்னமா அது இருக்கட்டும். முதல்ல உனக்கு அவன் நினைவு இருக்கட்டும். யார் பேரை வைக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான், நீ இல்ல. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். போடா. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நல்லா கேட்டுக்கங்க. என் அம்மா பேரு வேண்டான்னா அதுக்கு பதிலா தெருவுல சுத்துற ஏதாவது நாய் பேர் வைங்க, நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டாத அவ பேர்ல இந்த தர்மாஸ்பத்திரியை கட்டணும்னு பிளான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க இது ராஜரத்னம் பிள்ளையோட நீண்ட நாள் கனவு எப்படியாவது நிறைவேற்றணும். நீங்களே நிறைவேற விட மாட்டேன். உங்க கனவை கலச்சிடுவேன். நடக்காது. அதுக்காக என் உயிரே போனாலும் சரி நடத்த விட மாட்டேன். நான் புலம்புறேன்னு நினைக்காதீங்க, செஞ்சு காட்டுவேன். ஹலோ பிரதர், என்னாச்சு? வந்த வேகத்திலே திரும்பி போயிட்டு இருக்க. அப்போ அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன். முத்துலட்சுமியோட இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? வழிவிடுறேன். என்ன அவசரம்? பேசிட்டு போ. சரி விடு, நான் பேசுறேன். ஆரம்பிக்க போற பிசினஸ் என் அம்மா பேர்ல தான் நடத்த போறது. நான் லாபத்துல யார் யாருக்கு ஷேர் கொடுக்கணும்னு நான் முடிவெடுப்பேன். உனக்கு வேணா ஒரு ஷேர் கொடுக்கறேன். சொன்ன எனக்கு நீ பங்கு தரியா? உன்னை விட்டு அதான் நடுவேன். விட அவள. ஏய், உன்ன மாதிரி பொட்ட பைய கூட இருக்கும் போதே இது இப்படி துள்றா? என்கிட்ட மோதாதீங்க, எல்லாரையும் மேல அனுப்பிடுவேன். அனுப்பி கிழிச்ச. நீ இப்படி கத்துறதுக்கு லாய்க்கு. நீ என்ன ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மா எடுக்கணும். ஜெயிப்பண்டே, அதுக்காக உங்களை கொல்ல வேண்டி வந்தாலும் சரி ஒண்ணுடுவேன். என் அப்பனை கையில போட்டுட்டு உன் ஆத்தா பேர்ல எல்லாத்தையும் வாங்கணும்னு பாக்குறியா? நான் பிடிச்சிருவேன். நிறுத்துறா. அதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வர்றா? நான் என்ன பாவம் பண்ணனும்? இப்படி ஒரு பையனையும் இப்படி ஒரு பொண்ணையும் பெற்றிருக்கேன். நீங்க ஆணவத்துல ஆடினா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. எனக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு தலை முழுகிடுவேன். ஐயா என்ன பேசுறீங்க? இதுங்களை பெற்றதுக்கு நான் வேற என்ன செய்யறது? சொத்து பத்து இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கையேந்த அப்பனுக்கு இவங்க பிறந்திருந்தா உழைக்கணுங்க என்ன இவங்க ரெண்டு பேருக்கு வந்திருக்கும். ஒண்ணு சொல்ற கேட்டுக்குங்க, நான் எடுத்த முடிவுக்கு குறுக்க வந்து 10ஆம் தேதி நடக்க போற அடிக்கல் நாட்டு விழாவில தகராறு பண்ணணும்னு நினைச்சிக்க, அப்புறம் புள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். இது வெறும் ஒரு சாம்பிள் வெடிதான். பின்னாடி பெருசா வரப்போறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். ஒன்லி விஷுவல் இம்பாக்ட். முடிஞ்சது. நடக்காதுன்னு நான் சொன்ன நடக்கல. இந்த ஒரு வேட்டு போதும். என் அப்பனோட கொட்டம் அடங்குற. அழகே சொன்னா படக்கம் போச்சு, நாசமா போச்சு. என்னடா பாம்பு வச்சீங்க? சின்ன குழந்தை குத்து விட்ட மாதிரி பாம்பு வச்சா ஊரே வச்சு செல்ல வேண்டாமா? அதோட முடிஞ்சிருக்கணும். அவனும் அவன் கட்டுற ஆஸ்பத்திரியும். செல்வம், பயந்து ஓடுனது ஊர் ஜனங்க மட்டும்தான். ஒப்ப ராஜரத்னம் பிள்ளை இல்ல. ஆவேசமா தலைவர் ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது எங்களை குறை சொல்லவா இல்ல கூட்டணி வைக்கவா? உங்க அரசியல் பலத்தை வச்சு கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் ஆர்டர் வாங்கி இந்த ஊர்ல மெடிக்கல் காலேஜ் கட்டலாம்னு சொன்னது நாங்க இல்ல, நீங்க தான். அந்த பேச்ச நம்பி எல்லா பினான்ஸ் கம்பெனிலையும் வட்டிக்கு பணத்தை வாங்கினது கொஞ்ச நஞ்சம் இல்ல, எத்தனையோ கோடிங்க. அந்த கோடிங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்காக ஃபாரின் கரன்சியா மாதிரி ஜெர்மனிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதை விடுங்க தலைவரே, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க.
இந்த அடிக்கல் நாட்டு விழாவமானா ஒண்ணு வேணாம் சொல்லி நாளைக்கு அந்த ஆள் தர்மாஸ்பத்திரி கட்ட ஆரம்பிச்சிட்டான் வைங்க. நம்ம மூணு பேர் கதியும் அதோ கதிதான். நமக்கு பணத்தை எண்ணி கொடுத்தவன் நம்ம எலும்பை எண்ண ஆரம்பிச்சிருவான். வாய் மூடுறா. நாளைக்கு மட்டும் பை எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் மினிஸ்டர்டா, ஹெல்த் மினிஸ்டர். அப்புறம் இந்த மினிஸ்டர் அலையேச முடிவெடுப்பான் எவனவன் எங்கெங்க ஆஸ்பத்திரி கட்டணும் கட்டக்கூடாதுன்ட்டு. அவங்க சாங்ஷன் வாங்கின லெட்டர் கொண்டு வந்து பீஸ் பீஸா கிழிச்சு கால போட்டு மிதிப்பண்டா. அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் அழகேச நம்ம பிளான் படி இந்த இடத்துல ஏசியாவிலே நம்பர் ஒன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவண்டா. அது மட்டும் நடக்கலு வச்சுக்கோ, இந்த துண்டு தூக்கி வீசிட்டு நேரா ராஜரத்னம் பிள்ளை வீட்டுக்கு போய் அவன் கோமணத்தை துவைக்கிற வேலையை பாப்பண்டா. ஊர் ஜனக முன்னாடி அப்பன தலகுனிய வச்சுட்டு இங்க வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு கிளறே. இதெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ, இது இந்த சைமன் நாடரோட இடம். நிறுத்துறா, சோத்துக்கு வழி இல்லாம தஞ்சம் கேட்டு வந்த உன் அப்பனுக்கு அன்னைக்கு பொண்ணு கொடுத்த இந்த ஊர் நாடார் குடும்பம் சீதனமா கொடுத்த மண்ணடா இது. என் பையனை கெடுத்து குட்டிச்சவராக்கி இங்க நிக்கிற இந்த மாமா பையன் குடுக்கற தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கே நீ. சின்ன வயசுல இவன் கூட விளையாடினவனுக்கு இவனுக்கு சண்டை வந்தப்போ அவனை அடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லி சகுனி மாதிரி அன்னையில இருந்து இவன் கூட ஒட்டிக்கிட்டவன்டா நீ. உன் ஆட்டத்தை என்கிட்ட காட்டி என்ன ஒழிச்சிடலான்னு பார்த்தா இவன்ல எவன் வந்தாலும் எதிர்த்து நிப்பண்டானா. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் ஆஸ்பத்திரி அடிக்கல் நாட்டு விழாவை தடுத்துட்டோம் நினைக்காதீங்க. இன்னையில இருந்து மூணாவது நாள் மறுபடியும் அதை நடத்தி காட்டுறேன். முடிஞ்ச அங்க இன்னும் பவர்ஃபுல் பாமா வைக்க பாரு. ஏய், தொழில இந்த ராஜரத்னம் பிள்ளையை எதுக்க? உனக்கு அனுபவமும் போதாது, வயசும் இல்ல. கண்டெடுத்த தடயங்களையும் ஆதாரமாக்கி கொலை செய்யப்பட்ட நபரின் மக்கள் செல்வாக்கை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட ராஜரத்னம் பிள்ளையை 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கணம் கோட்டார் அவர்களே, என் தாய் மேல சத்தியம், நான் அந்த கொலை செய்யல. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக சில பேர் சேர்ந்து செஞ்ச சதிதான் அது. நான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஜாமீன் கொடுக்க, இது என் வேண்டுகோள். தோத்து போயிட்டேன்னு நீதிமன்றத்துல தலைகுனிந்து வச்சுட்டீங்களே. நீங்க உங்க மனசை குழப்பிக்காது, நான் உங்களை வெளியில கொண்டு வரேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஆயுசு முழுக்க அவங்க என்ன வெளியே இருக்க அனுமதிச்சாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஈடாகாது. ஐயா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு எதுவும் வேண்டான்னு அந்த சொன்ன, அதனால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ எவ்வளவோ கண்ணீர் விட்டு. வேண்டாம், உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் எதுவும் வேணாம். தோள் கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க
என் மானத்தை வாங்கிட்டாங்க எல்லாம் என் தலையெழுத்து நீ எதுக்குடா இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்துட்ட நானும் ஜெயிலுக்கு வந்துடுறையா என் கூடவே ஜெயிலுக்கு வர்றதுக்கு நீ என்ன குற்றவாளியா கேட்டியாங்க என்ன குற்றவாளின்னே முத்திரை குத்திட்டாங்க ராஜசேகரன் பிள்ளையின் மகன் ராஜரத்னம் பிள்ளையாகிய நான் சுய உணர்வுடன் எழுதிய உயில் இது. எனது பெயரில் உள்ள ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சினிமா தியேட்டர், ஹோட்டல் மற்றும் விவசாய நிலங்கள் போன்ற எல்லா விதமான அசையா சொத்துக்களும், பண்ணை நிலங்கள், எஸ்டேட்டுகள், அதனுடன் சேர்ந்த 1500 ஏக்கர் நிலப்பரப்புள்ள சொத்துக்கள் அனைத்தும் இறந்து போன எனது முதல் மனைவியின் மகன் செல்வரத்தினத்துக்கும், எனது இரண்டாம் மனைவி முத்துலட்சுமிக்கும், அவரது மகள் ராணி ரத்னத்துக்கும் சொந்தமானதாகும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் மரணத்திற்கு பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்படி சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிக்கவும், உரிமை கொண்டாடவும், அதை அனுபவிக்கவும் வேறொருவருக்கு நான் அதிகாரம் அளிக்கிறேன். அதிகார காலம் முடியும் வரை அவர் அதை அனுபவிக்கவும் ஆளவும் செய்யலாம். அதன் பிறகு எனது சொத்தில் மேற்கூறியவர்களில் யாருக்கு என்ன பங்கு தர வேண்டும் என்று முடிவெடுப்பார். அவனும் அவன் எழுதின உயிரும் எவனோ ஒருத்த இங்க வந்து யார் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு முடிவெடுப்பானா? அந்த ஆளுக்கு பிறந்தா எந்த கூத்திய மகன்டா எங்க அதிகாரம் பண்ண வர்றது? கர்நாடகா பெல்லாரியில் இருக்கிற ஒரு எரும வியாபாரி, பேரு ராஜா, பெல்லாரி ராஜா. நம்ம ஸ்டைல்ல அடி வச்சு ஒரு குத்து விட்டதோ எடி கலங்கி போய் எல்லா விஷயமும் தன்னால வெளியே வந்து விழுந்துருச்சு. இல்ல உண்மைய சொல்லடா, ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு பாவப்பட்ட டாக்டருங்க. வலது பக்கம் வந்து நின்றா. ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, உங்க 300 மாட்டை ஊசி போட்டு கொண்டது நான் தாங்க ஐயா. நானா இதை செய்யலங்க, அந்த சாமிக்கன்னு சொல்லி தாங்க நான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னடா இது,
வெள்ளாரி ராஜா. வெள்ளாரி ராஜா தெரியாதே, நான் ஓவரா லுக் விடுறேன். நான் சீன் காட்டி நீ பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டாய் நான் டாய் நீலுது கேட்டது அடி அப்பாலைக்கு தான் பேச்சு. ராஜா உசோட விட்டு வச்ச நடம் அவனை சாமி பண்ண. ஆறு எருமிங்க மூணு கண்ணு குட்டிங்களை வச்சு மாதவரத்துல வியாபாரம் தொடங்கணும்னா இன்னைக்கு ஆறு லோடு இல்ல ஆறாயிரம் லோடு எங்கிட்ட வியாபாரம் இருக்குது. நம்மளாண்ட இந்த ஆற்ற வேலை வச்சுக்கிட்டு அவனை டாப் எகிரிடும். என்னடா நினைச்சுக்கிறேன், நீ செக் போஸ்ட் டாக்டருக்கு துட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணி மாடுகளுக்கு விச ஊசி போட்டு சாவடிச்சிட்டேன்னா நான் பொட்டி பொட்டிக்க தூக்கி நான் அப்பீட் ஆயிடுவேனா? சரியான சாவுகிறாயிட நீ. இத்தனை நாளா நம்மளாண்ட வாலாட்டின பசங்க எல்லாரையும் என் இடத்துக்கே வர வச்சு என் காலடியில் உழ வச்சு அவங்க கால எலும்பு வச்சு சூப்பு கொடுத்து அனுப்பத்தாண்டா இந்த பெல்லரி ராஜா ஸ்டைல. எப்ப நீ உன் இடத்துக்கு என்ன வர வச்சுட்டியோ இன்னிலேருந்து இந்த இடமும் இங்க இருக்கிற எதுவும் உனக்கு சொந்தம் இல்லடா. ராஜிகண்ண இவன் சொத்து பத்தலாம் ஏதி வாங்கினா இவனை கண்காணாத எடுத்து தட்டி விட்டுரு. இன்னொரு தபா இந்த ஊர்ல உன்னை பார்த்த கல்ல தூக்கி தலையில போட்டு சாவடிச்சிடற. உலகத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து குடும்பத்துக்குள்ள போய் சேரும், வேற யாரோ பாத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. 25 வருஷத்துக்கு அந்த ஊர்லயே இருந்து அவங்க சொத்துக்களை இவர் பாத்துக்கணும்னா இங்க இருக்கிற பிசினஸ் என்ன ஆகுறது? அதெல்லாம் சரிதான், அவரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. போறதா இல்ல இங்க இருக்கிறதான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன பண்றதா இருக்கீங்க? போகணும், போகாம இருக்க கூடாது. இங்க என்ன அவரு பாக வந்தப்பெல்லாம் அவரு கூட வந்துன்னு சொல்லுவாரு, நான் தான் போல. கட்சியா அவர் இங்க வந்தப்ப கூட அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மாணிக்கம் என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? முன்ன பின்ன சொல்லாம என்ன விஷயம்? கொற்ற மழையில நடு ராத்திரியில என் வீட்டு வாசக்கதவை நீ தட்டினப்போ என்கிட்ட சொல்லிட்டா வந்த. அட நீங்க ஒண்ணு, இன்னொரு நாள் நடு ராத்திரியில நீ ஊரை விட்டு ஓடி போனப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல. அதுவும் இடது கண்ணில் அடிப்பட்ட வழியோட ஓடி போன. Thank you.
பழைய கதைலாம் இப்ப என்னாதீங்க பழைய கதை மட்டும் இல்லடா சொல்றதுக்கு புது கதையும் நிறைய இருக்கு இந்த ராஜரத்னம் பிள்ளை எவ்வளவோ சம்பாதிச்சோ மனசுல நிம்மதியே இல்லாதவன் போதும் எவ்வளவோ பட்டுட்டு எவ்வளவோ வாரி கொடுத்தும் ஆசையே அடங்காத ரெண்டு பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறோங்கிற பேர்ல அப்ப முன்னாடியே துப்பாக்கியை தூக்குறாங்க இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் அது உறுதி ஏ ரத்தம் இல்லைன்னாலும் நீதான் எனக்கு மகனா இருக்க என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நீ காற்ற அன்பு என் மனசு நிறைய நிறைஞ்சிருக்குடா என்ன பண்ற அந்த அன்பு எனக்கு பிறந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலடா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க திருந்த மாதிரி இல்ல அவங்க திருந்தணும் உன்னை பார்த்து அவங்க மாறணும் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்ல எனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுக்காக இல்ல இருந்தாலும் இதெல்லாம் தாங்கிட்டு நடக்க நீ என் கூட இருக்கணும்னு தோணுது ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க புலம்பினுக்கிறீங்க நீங்க மனசு வச்சா நடக்காத காரியங்கதா அப்படியே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன திக்கிறேன் நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க இப்பதானே எனக்கு தெம்பே அத்த சொல்லு கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க அந்த பொம்பளைய என்ன செல்வம் இது ஏன் ஆளுங்களோடு வந்திருக்கேன் எவனோ எரும வியாபாரி இங்க வந்து ஆட்சி நடத்துறதுக்கு முன்னாடி சில மாற்றங்களை செய்யலாம் இருக்கேன் இது என் அப்பா உட்கார்ந்த நாற்கால் இந்த நிமிஷத்துல இருந்து இதுல நான் தான் உட்கார போறேன் இந்த அரண்மனை இனிமே எனக்குதான் மத்தவங்க எல்லாரும் வெளியே போங்க உங்களை மாதிரி காலி பசங்களுக்கு அவங்கள தொடக்கூட அருகதை இல்ல விழுகடா என் அப்பனுக்கு நீ மனைவியா வாழ்ந்தது போதும் இனிமே இந்த வீட்டுக்கு இடம் இல்ல செல்வம் நான் அப்ப எதிர்பார்த்த மாதிரியே சின்ன முதலாளியோட அட்டகாசம் தொடங்கியாச்சு அம்மாவா வெளியில வந்தீங்களா இல்ல துரத்து விட்டாங்களா எதுவா இருந்தாலும் உங்க முடிவு ஆனா ஏன் முடிவு இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிறதா ஊதுபத்தி ஏத்தி கோடி துணி போத்தி குணமா படுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா இந்த வீட்டுக்குள்ள வா குணமா படுக்க போறது இவ இல்லடா நீ தாண்டா ஏண்டா பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டுற ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு சகஜம் தான் அதுக்கு வயசானவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுற இவ்வளவு வக்கரையா இங்க வந்து நியாயம் தர்மம் பேசுற சார் யாரு நான் பஞ்ச பரதேசி பிரச்சனை என்ன மஞ்சா சோத்தை வெளியே எடுக்கவும் தயங்க மாட்டேன் அவன் நம்ம பாசோட பிலாசபி தில்லி இருந்தா அம்பலனா கை வைடா ஏண்டா பேசினு சொல்ல மேல கை வச்சு சமாதானம் பேச வந்த அச்சி தித்திரிய உனக்கு நல்லாக்குதானா கழுத்தை பிடிச்சா தள்ளுவான் அடிச்சு துரத்துங்களா அதோ அவனுங்களோட புண்ணியத்துல அண்ணனோட கண்ணில இருந்து கூலிங் கிளாஸ் எகிரி அங்க ஏனியில ஒய்யாரமா இருக்கு செல்வம் என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இதெல்லாம் என்ன வம்பு கிழுத்து அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அவ்வளவு தெரியறவனுக்கு முதல்ல அவங்க யாருன்னு தெரியணும் இவரை நீ யாருன்னு நினைச்ச பெல்லாரி ராஜா
இந்த நிமிஷத்துல இருந்து ராஜரத்னம் பிள்ளையோட எல்லா சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் இவர்தான் வாரிசு. நெத்தி அடி அண்ணத்தை, வக்கீல் புத்திசாலி. நமக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சாகணும். முதல்ல இவர் யாரு இன்னாங்கிறத எடுத்து விடுங்க. இவர் ராஜரத்னம் சாருடைய மகன் செல்வரத்னம். இவனா பாக்க எலிமதிக்கிறா? நான் எலியா இல்ல புலியாங்கிறத நீ போக போக தெரிஞ்சுக்க. ஓ அப்படியா கண்ணே. ஆனா ஒரு விஷயங்கிறது தெரிஞ்சுக்க, இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒண்ணு ஆடிக்கினே இருக்கு. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? பாலு பாலு. இந்த பிட்டு யாரு? இது அவர் பொண்ணு ராணி ரத்னம். மெய்யாலுமா? இவங்க முத்துலட்சுமி அம்மா, ராஜரத்னம் சாருடைய. நான் வரதேன் இந்த குடும்பத்தோட காரியத்தை. அப்ப எல்லா விஷயத்தையும் ஒன்னாண்ட பேசுறதுதான் நல்லது. டா இப்படி வா. எல்லா பாட்டி இந்த வீட்டுல தான் இருக்குதா? அம்மா தான் இங்க, மத்தவங்க எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அப்ப என்னது எல்லாரும் இங்க கும்பல் போட்டுக்கினே? வக்கீல எல்லாரையும் கிளம்ப சொல்லு. வை நாட், அனுப்பிடலாமே. அது வக்கீல. அப்ப என்னத்துக்கு நிக்கிறீங்க? இத்தின்னு மழை வர மாதிரி இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கிளம்பு கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. போங்க. எதுக்காக நிக்கிறீங்க? அவர் சொல்லிட்டா தான் மறுபேச்சு கிடையாது. கிளம்பு போங்க. இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இல்ல அவன் போய் ஏணியில விழுந்தாலும் கூலிங் கிளாஸ் உடையாம திரும்ப வந்துருச்சு பாத்தீங்களா? வாங்கடா. எரும வியாபாரின்னா சரியான எரும வியாபாரி. அதுலயும் தூக்கத்துல கூட கூலிங் கிளாஸ காட்ட மாட்டானா? நேத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததும் கூலிங் கிளாஸ வச்சு ஏதோ மேஜிக் காட்டினானாமே. இருக்கட்டும், நம்ம முதலாளி சொன்னாலும் மாறி வந்துட்டாரோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒப்படைப்பாரு. ஆனா வந்திருக்கிறது பென்ஸ் கார்ல. இப்ப இருக்கிற காலத்துல வாடகைக்கு பென்ஸ் இல்ல ரோல்ஸ் ராய்ஸே கிடைக்கும். ராஜரத்ன பிள்ளை சாராலேயே எதுவும் முடியல. எவனோ ஒரு எரும வியாபாரி வந்து என்னத்தை கிழிக்க போறான்? சரியா சொன்னே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ராஜு. நான் நாகப்பன். நாங்க பெல்லாரி ராஜா கூட வந்தவங்க. எங்க அவர் வரலையா? அவர் வருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த செட்டப்ப கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. இங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வலது பக்கம் சேர தூக்கிட்டு போங்க. இதெல்லாம் புது கதையா இருக்கு. நாங்க வருஷ கணக்கா இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போட்டிருக்கோம். இதத்தான் வட்டமேஜ மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐநா சபையில. இங்க வர வரைக்கு உன் முகம் முழுசா தெரியணும்னு தான் அங்க போய் உட்கார சொல்றோம். என்னால முடியும். எந்திரி, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எந்திரிங்க, சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. இப்பவே கண்ணு கட்டுதே. Ready boss, please come in. Namaskaram. Na yaaru ni theriyadilla. Bellari Raja. Okkarunga, okkarunga, okkarunga. Inda pesungala sollungala. அல்பனுக்கு வந்த வாழ்வுன்னு என் கதையும் அதுதான். மெய்யாலு சொல்லணும்னா இனிதான் நான் முதல் டபாவா இந்த மாதிரி காங்கிரஸ்ல கண்டுகிறது. காங்கிரஸ் இல்ல சார், கான்பரன்ஸ். உனக்கு தெரிஞ்சா சார் தான், எனக்கு இந்த படிப்பிடிப்பு எல்லாம் ஒத்து வந்ததே கிடையாது. ரெண்டாம் கிளாஸோடு நின்ட்டேன். பேசினா வாயில தமிழே ஒழுங்கா வராது. அந்த அளவுக்கு மாங்கா நமக்கு வராது. இருக்கட்டும், இதோ நிக்கிறான. இவன் சாதாரண ஆளு கிடையாது. இங்கிலீஷ்ல பிச்சு வளருவான். எம்பிபிஎஸ் எனக்கு மாத்திரம் இல்ல, நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து துப்பலாம். சரி, நாம செய்ய வேண்டிய சடங்க சட்டு விட்டு செஞ்சிட்டா நல்லது. அதான் அந்த அடிகள் நாட்டத சொன்ன. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதானே காரணம். அதனால எல்லாரும் என் பின்னாடி வந்து நின்றுங்க. ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றது? சரியா சொன்னீங்க. முதலாளியோட ஆசையை நிறைவேற்ற நாங்க உங்க பின்னாடி நிக்க தயாரா இருக்கோம். ஆனா அவர் பிள்ளைங்க அடங்கி இருப்பாங்களான்னு தோணல. பிள்ளைங்க அடங்காதுனா தானே அவரோட மூச்சு அடங்கிச்சு.
மெய்தான அந்த ஆ ஆ ஆ அதுங்கள பாத்துக்கலாம் விடுங்க சித கேஸ்ங்க எண்ணி நிலந்து நாலாவது நாள் அடிக்கல் நாற்றம் பேர்ல எந்த மாத்தமும் கிடையாது ஏன்னா எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்கிற உரிமை என்னன்றதை குடுத்துக்கறாங்க அதோட அடிக்கல் நாட்டுக்கு அன்னைக்கு வந்தா நான் ஆள் வாணா அவன் சரியான பயந்தா குடியாகறான் நாம அம்மாவை கூட்டுவோம் அம்மா தமிழ்நாடு யார் யா அம்மா ஆ தெரியும் புரட்சி தலைவி அவங்களே தான் யா யா ராசா செல்லம் உடம்பு புள்ள அவனுக்கு அறிவியா அவங்க வச்சல கூடவே கருப்பு புணியம் வருவாங்க துப்பாக்கியோட அவங்களாண்ட ஒரு பய வாலாட்ட முடியாது அப்படியே வாலாட்டான் வெச்சுக்க துப்பாக்கி சத்தம் கட 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 கடன்னு கேக்கும் சொல்றது கரெக்ட் தானே கண்ணு அப்ப சொல்ல வேண்டியவங்களான சொல்லிடுங்க பேச வேண்டியவங்களான பேசிடுங்க நடக்க வேண்டிய காரியம் தடபுடலா நடக்கட்டும் ராஜகண்ணே வேற எதாச்சும் சொல்ல வேண்டியது எதுவும் இல்ல போலாம் எல்லாரும் போலாம் இல்ல அப்ப காங்கிரஸ் முஞ்சிச்சு கிளம்பு 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 இல்ல பிரதர் உன்னதான் வா எங்க நடுவுற என்ன உனக்கு இதுக்கு மாச சம்பளமா தன கூலியா புரியலையே புரியலங்கிற मोबाइल உங்க அப்பா இருந்தப்போ அவர்க்கே தெரியாம அக்கவுண்ட்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பல தடவை நம்ம பண்ணிருக்கோம் ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது வந்திருக்கிற எருமை வியாபாரி லேசுப்பட்டவும் இல்ல அக்கவுண்ட் ஃப்ரீசிங்னு பார்த்தா ஸ்டில் டெட் ஃப்ரீசிங் அட்டாச்சிடு சிவில் கோட் ஆர்டரும் அந்த எருமை வியாபாரியோட டைரக்ட் என்ட்ரியும் அம்மாடியோ அவனு சாதாரண ஆள் இல்ல வந்தவனோட பெருமை பேசுறது அப்புறம் இருக்கட்டும் அக்கவுண்ட் ரீஓபன் பண்ண வேற வழி இருக்கான்னு பாருங்க வழியே கிடையாது உனக்கு மட்டும் இல்ல உன் ஜென்ம விரோதி ராணி ரத்னத்துக்கு தான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் செல்வா உனக்கு பத்துல சனி நாளைக்கு அவன் அம்மா வாங்க கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி முடிச்சுட்டு எல்லாருடைய கைத்தட்டல வாங்கிட்டானா அப்புறம் நீ வாழறதே வேஸ்ட் அவன் கொடுத்த முதல் அடி இந்த அக்கவுண்ட் ஃப்ரீசிங் நமக்கு காசு கொடுத்தவனுக்கு நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது தெரியாது அத நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட மோதுனா அவன் தலையே இருக்காது கண்டேடுறா எங்க போணும் சார் ஏய் 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 இந்த வில்லன் வேலை எல்லாம் என்னண்ட வேணானு நான் சொல்லிட்டு போனே நானே வேணானு அடங்கிக்கிறேன் நீ என்னடா ஓவர பில்ட் அப் கொடுத்துனுகிற ராஜகண்ணே சினிமா பார்க்க சொல்ல டீ குடிக்கிறதுக்கு ஒரு மணி அடிப்பாங்க அதுக்கு என்ன பேர் சொல்வாங்க இன்டர்வல் அதெல்லாம் தாண்டனதுக்கு அப்புறம் சீன் காட்றா இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம் என் பலம் உனக்கு தெரியாது ஏய் நான் வளையறதுக்காக உன்னை இங்க பாக்க வந்தேன் நினைச்சிருக்கியா விசேஷம் இருக்கு வந்து கலந்துக்கன்னு சொல்ல வந்தா என்ன மண்ணில புதைக்கிறதுக்கு நீ தீட்டம் தீட்டின்னுக்குற அதான் கப்புன்னு ரிவர்ஸ் கீர போட்டு பொண்ணியம் மடக்கிட்டோம் அண்ணா வண்டியில எவ்வளவு டீசல் இருக்குது ஃபுல்லா இருக்கு நாளைக்கு எப்படா ஃபங்க்ஷன் காலையில 10 மணிக்கு போதும் இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் போங்க திரும்பது காலையில 10 ஆயிடும் பெங்களூர் வரைக்கும் போய் இன்னும் எதுன்னு கண்டுக்கணுவா உனக்கு தோணியா அவங்க ரெண்டு பேரும் கூடவே இருப்பாங்க அண்ணாத்த பாக்கிறது தான் சாதுவாட்டா இருப்பாரு பாடியே பைசா சம்பாதிச்சிருவாரு இவரு பெஸ்ட் டேப்பர் காரர்தான் ஆனா இப்ப தொண்ட கண்டமானதனால கடையில போட்டு சிடி வாங்கலாம்னு இருக்கோம் அண்ணா என்ன டேய் வெச்சுக்க போற வழியில குடிக்கிறதுக்கு ஒரு மேட்டர் வாங்கி குடுத்து மேட்டரா நான் என்ன சர்பத்தே ஓ அதோட வழியில முட்டிக்கிச்சுனா வண்டி ஓரம் கட்டிடு முட்டிக்கிச்சுனா ஓ ஆ சரி வண்டி அட இங்கே வந்தற போதே ராய் ராய் கிளம்புங்க ஒரு வழியா அவன வண்டில போட்டு அம்ச்சாச்சு நாளைக்கு ஃபங்க்ஷன்ல அடிச்சு பட்டைய கிளப்புறோம் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் இங்க ஒரு பய வாலாட்ட கூடாது எவனாவது வாலாட்டினான்னு வச்சுக்க அச்சு மூஞ்சு மாதிரி எல்லாம் கீச்சுங்க குப்ப வழியாடா வந்திருக்கான் கூடவே நம்ம பிளாக் ஹேட்ஸ் வந்திருக்காங்க பிளாக் ஹேட்ஸ் இல்ல பெல்லாரி ரேட்ஸ் அங்க கவுனி டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி போஸ் கொடுத்துட்டு பீடி புடிச்சு நிக்கறானுங்க வந்துட்டு இப்படியே வந்து நிக்கறானுங்க நிக்கட்டும்
பிரியாணி வேலைய காட்டிட போகுது. எதுவும் யோசிக்காதீங்க, நீங்க தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க. அனாவசியமா நீங்களே உள்ள குழப்பிக்காதீங்க. தொண்டர்களா ஒதுங்க வாங்கம்மா. அது சரி, நீங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னது இவங்களே தானா? இந்த அம்மா பேர்ல தான் ஆஸ்பத்திரி கட்டறோம். அதனால அவங்கள வச்சு ஆரம்பிச்சிடுவோம். மத்த எவனும் பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்தேன். இப்படி எல்லாம் கூட்டினால்தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி இது நம்ம ஐடியா? வர வேண்டிய வந்தாச்சு இல்ல? அப்புறம் என்ன நின்னுக்குறீங்க ராஜகண்ண? அவனை இட்டு வா. இந்த விழாவுக்கு அவர் பொண்ணு வந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் நீங்க எங்களுக்கு போதும். நீங்க இருந்தாதான் பவர். சாதா பவர் இல்ல, மெகா பவர். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் காத்து நிக்கிறாங்க. டப்பு டப்புன்னு பாம போட்டு பாட்டு அவுத்து விடுங்க. Thank you.
நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சைலன்ஸ் லெக்சர் ரமேஷ் அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது தவறான முறையில் நடந்திருந்தா அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கிறதுக்கு பிரின்சிபாலுங்கிற முறையில் நானும் மற்ற ப்ரொஃபசர்ஸும் தயாரா இருக்கோம் இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்துகிட்டு அண்ணே எல்லாம் காலேஜ் பசங்க கொஞ்சம் அடக்கி வாசுங்க என்னடா சொல்ற வேற ஒண்ணு இல்ல ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேஞ்சிருவாங்க நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும் அத்தனை பாத்துக்கிறோம் விட எனக்கு ஒண்ணுதான்டா புரியல என்னத்தையோ ஏதி எல்லாரும் கையில புடிச்சுங்கிறாங்கல்ல என்னது அது அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க வாங்க வர அது சரி அவன் ஏதோ பொண்ணை புடிச்சு இழுத்தான்னு சொல்றாங்களே எங்க புடிச்சு இழுத்திருப்பான் அங்கதான் எனக்கு புடி கிடைக்கல புடிச்சவனுக்கு புடி நல்லாவே கிடைச்சதா கிடைச்சதா பின்ன அதுக்குதான் படி கூடாதுங்க படிச்சிட்டானே குட் மார்னிங் சார் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சட்டா என்ன சார் இங்க நின்னுட்டீங்க உள்ள போலாம் சார் ஆ போலாம் என்ன சார் என்ன ஆச்சு கனகா எங்க இருக்கா யார் அவகிட்ட தேவையில்லாம நீ பதட்டப்பட வேண்டாம் கனகா ஒண்ணு ஆகல உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கா நீ போய் பாரு என்னடா இது இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கனகாகுது இதுக்கு போய் அவ்வளவு பெரிய பொண்ணுக்குதா பொண்ணு இல்ல தங்கச்சி இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்னம் பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது என்னது அது எங்க முதலாளியோடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவளுடைய அண்ணனை கல்லால அடிச்சு கொன்னுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு என்ன நடந்துச்சு நீ பழுவுற சரி அந்த ரமேஷை பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு வரதுக்கு நான் எங்கேயும் ஓடி போயிடல எங்க வா இங்க வாண்டறல கண்ணு சரியா தெரியலனா கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு பாரு என்ன பார்த்தா கபோதி மதிய தெரிது கூலிங் கிளாஸ் ஒரு ஸ்டைல் கண்ணு இந்த மாதிரி நாட்ல பல பேர் சுத்துறது உனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு வியாதி முதல்ல நடந்தது என்ன நீ கிட்ட கேளுங்க கேக்குறேன் என்ன சார் இது இதானி பாட நேரத்துல லட்சணமா what the bloody hell you mean I know what to do you mind your own business hey அசிங்கமா பேசலாம்டா mr ramesh you know what you did but for now just answer the questions when asked as you may know that he is the chairman of this institution and he has the right and power to ask so that makes the business and you bloody well don't forget that அட்ல சக்க இப்ப என்னன்றா அதுக்குதான் சொல்றேன் இங்கிலீஷ்ல டஸ் பூசுனா இங்க வேலைக்கு ஆகாது நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அதுதான் உனக்கு நல்லது இந்த காலேஜுக்கு நல்லது வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான் அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்குன்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற அந்த பொண்ணும் பாவம் இல்ல கேள் ஏன் வேலை பாடம் எடுக்கிறது அப்படி எடுக்கும் போது சில நேரங்கள்ல கையா காலம் மேல படதான் செய்யும் அத தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா அப்ப மனசுல வேற என்ன இருக்கு இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளி கூடமே போகாதவெல்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது தட்டி கேக்கிறதுக்கு யாரு இல்ல டேட்ல பொண்ணு மேல கை வைக்கிற கசும நீ என்னடா சொன்ன மன்னிப்பு கேக்கிறதுக்கு உன் நாய் கூட வராது நீ கூட்டு வாடா உன் நாய இங்க அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லையா பாரு பாத்தியா சொல்லுங்க சார் இவன் ஆண்டா என்னென்ன எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு இது என்னோட ஆர்டர் சரிங்க சார் மன்னிப்பு கேட்க உன் நாய் கூட வராது என்னடா சொன்ன நீ ராஜிகண்ணா இப்ப வெறுப்பு காட்டலான்றா காட்டிக்குங்க ஒன்னும் தெரியாத மாதிரியே அழுதுட்டு நிக்காது அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கஷ்டம் வந்து அட்மிஷன் வாங்கினப்போ உன் தங்கச்சியோட கேரக்டர் நாங்க தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் எங்க வீட்டு சோத்தியை தின்னு வளர்ந்துட்டு இதான் நீங்க காட்டுற விசுவாசமா
உன் கோவத்தை இவகிட்ட காட்டுறதை விட்டுட்டு தப்பு செஞ்ச உன் புருஷன் கிட்ட காட்டு, திருந்தட்டும். இவளும் இவ தங்கச்சியும் இந்த வீட்லயே வளர்ந்தவங்க, இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மல்லி நீ போ. அவளே முதல்ல கண்ணீர் விடுறா, அது போதாதுன்னு நீ வேற சப்போர்ட் பண்ற. எல்லாம் நீ குடுக்கற இடம் இல்லனா அப்பா இருந்து ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தவனோட சந்தோஷத்துக்காக நீ அடிக்கல் நாட்டு விழா போயிருப்பியா? நான் போனது யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, இறந்து போன என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும்ங்கிறதுக்காக தான். உன்னோட பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. கேட்டுதான் ஆகணும், இல்லனா சீக்கிரத்திலேயே உன் பொண்ணு செத்துட்டாங்களை செய்ததான் உனக்கு வரும். அந்த ஊர் நாட்டா வந்து பேங்க் காருமே எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என்ன கையேந்து நிக்க வச்சுட்டான். இது போதாதுன்னு அவரையும் காலேஜ் விட்டு அடிச்சு துரத்திட்டான். பாரு எல்லாத்தையும் பாரு, அப்பா இருந்தப்போ கடன்ல வாங்கின நகைங்க, அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆனதுனால பணத்தை எங்களால கட்ட முடியல, வாங்கின நகைகளை திருப்பி கொடுன்னு நகை கடைக்காரன் நச்சரிக்கிறான். இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வாழ வேண்டிய நிலைமை உன் பொண்ணுக்கு வந்ததுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மத்தவங்க கண்ணீரை தொடக்கிதான் எங்க ஆள் இருக்காங்க, என் கண்ணீரை தொடக்க யாருமே இல்ல. என்ன சொல்ல வர நீ? நான் இப்ப என்ன செய்யணும்ங்கற? எப்பவோ வந்துட்டேன். இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்பா உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் அந்த வீடும் தோட்டமும். அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து. இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை திக்க சம்மதிச்சிட்டீங்க, சந்தோஷமா இருக்குமா? எனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? என்னோட இந்த கஷ்ட காலத்துக்கு கடவுள் புரோக்கர் வேளா ரூபத்துல வந்து சொன்னாருமா, சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷத்தை பங்கு போடலாம் நினைச்சு நீங்க வந்திருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல. கிளம்புங்க இருந்து. கிளம்புறதா இருந்தா கிடைக்கிறதுல பாதி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். அது இல்லன்னா வெறுங்கையோட வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் போக வேண்டி இருக்கும். தனியா எல்லாத்தையும் சுருட்ட நினைச்சியா? இப்ப என்ன ஆச்சு? மொத்தத்தையும் எவனோ ஒருத்த வந்து விழுங்கிட்டான்ல. அதான் சொல்றேன், ஓவரா துள்ளாத, அது நல்லது இல்ல. போதும், இதையே காரணமா வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். உங்ககிட்ட சொல்லாததுனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம். என்ன கிடைக்குதோ அதை நீங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குங்க. போதும், சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அம்மா வாங்க சார். குட் மார்னிங். இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா. ஓ, அந்த இடம் சொன்னனே. நிறுத்து நிறுத்து, எந்த இடத்தடா? உரிமையோ உனக்கு கிடையாது. ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயில் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு. இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ். இதுல ரெட் இங்க்ல கோடு போட்டிருக்கிறது தான் சார் இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம், ப்ராப்பர்ட்டிய வாங்குறவங்க அத அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். 25 வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டானி இவர் பேர்ல இருக்கிறதுனால டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு 6-7 வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. கேடினல்ல இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன். இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம், 6-7 வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம். ரெடியா? என்ன செய்யறீங்களா? விட்டுறீங்களா? ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது.
தேடுபடி அந்த பத்தத்தை நட குடு இது அடமானமா வெச்சிட்டு ஒரு 10ஓ 15ஓ தரேன் வேணா செலவுக்கு வெச்சிங்க ஓம் பிச்சை காசு எவனுக்குடா வேணும் அந்த அளவுக்கு நாங்க தரங்கிட்டு போல வாங்க வா போலாம் எல்லாரும் எப்படி ஒரு கூட்டணி சேர்ந்துட்டீங்க போஸ்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போங்க எட்ட என்ன செய்வாங்க முட்டத்துல வைப்பாங்க என்னது அதான் நடு வீட்லன்னு சொன்னேன் பெல்லாரி ராஜா பேரே ஒரு டைப்பா இருக்கல தேசப்பட்டம் எல்லாம் இல்லனா எல்லா விவரமும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அவன் இங்க வந்து அவங்க கைக்கு அதிகாரம் மாறினதுல இருந்து உங்க ரெண்டு பேருடைய எல்லா நடவடிக்கைகளும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் மூஞ்சியும் போட்டுக்கிற கூலிங் கிளாஸும் இன்னா கண்ணே சௌக்கியமானு பேசுற லோக்கல் லாங்குவேஜும் கரெக்ட்டா சொல்லணும்னா அசல் ஊர் நாட்டா மாதிரியே இருக்கான் ஆனா இது அவன் கெட்டப் இல்ல எல்லாம் வெளி வேஷம் அவன் விவரம் தெரிஞ்சவன் பின்ன யாரா அவன் எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்க அப்பா கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து அவருக்கு தண்ணியை ஊத்தி கொடுத்து பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து அவர் போதையா இருந்த நேரத்துல கழுத்துல கத்திய வச்சு எழுதுற நாயை உயிரேன்னு எழுதி வாங்கிருக்கணும் ஏன் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அதுக்கு உன் குடும்ப வக்கீலையே அவன் கூட்டு சேர்த்திருக்கணும் செல்வா இப்பெல்லாம் திருடனுங்க பல ஸ்டைல தினசு தினசா திருட ஆரம்பிச்சிட்டானுங்க அவனை ஏத்துறதுக்கு நான் ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறேன் ஒரு போர் வீலர் போலீஸ் வண்டி என்ன சார் குறுக்க நிறுத்திருக்கீங்க பெட்ரோல் தீந்துருச்சா தீர்லடா தீர்த்துற எங்கடா அந்த பெல்லாரி ராஜா நான் இங்க தான் உட்காருங்கறேன் சார் கொஞ்சம் இறங்குறீங்களா என்னத்துக்கு சார் இறங்கணும் காரணத்தை சொன்னாதான் காரை விட்டு இறங்குவீங்களோ நான் இஷ்டப்பட்டா காரை விட்டு இறங்குவேன் இஷ்டப்படலன்னா போயினே இருப்பேன் இப்ப நான் வேற ரூட்ல வேற வேலையா போயினுக்கிறேன் அந்த ரூட்ல உன் வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ இப்போ என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்துப்போ எந்த ஸ்டேஷன் சார் ரயில்வே ஸ்டேஷனா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ரேடியோ ஸ்டேஷன் பட்டாங் எறடா சார் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க டேய் நீ யாருன்னு ப்ளீஸ் என்ன சார் பிரச்சனை இவருக்கு எதிரா ஏதாவது கம்ப்ளைன்ட் இருக்கா எந்த டீடைல்ஸும் சொல்லாம இவர ஸ்டேஷன் கோன் கூப்பிடுறீங்க இதெல்லாம் கேக்க நீ யாரா அவரோட மேனேஜர் இருக்க வேண்டியதுதான் கேடிக்க ரவுடிக்க மேனேஜர் கேக்கு மைண்ட் யுவர் சை பொறுக்கி நாய் திமுலா போலீஸ் காரங்கிட்ட கண்ணிட்டு பேசுற ஐயா அடிங்க சார் அடிங்க சார் அவன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நினைச்சத இங்கிலீஷ்ல பேசிட்டான் நான் கண்ணிர சார் ஏடா படிக்காதவன்ட்ட இங்கிலீஷ்ல பேசாதன்னு எத்தனை தப்பா சொல்லிக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட திமுல்ல ஓவர ஆடுற போ 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 போடா சின்ன பையன் உடு சார் அண்ணா என்ன ஒரு 500 ரூபாய் தள்ளு எதுக்கு நீங்க வரப்பா வந்து மொறப்பா நிக்க சொல்லவே என்ன விஷயமா வந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கினே என்னத்த யாரோ நூல் விட்டுக்கிறாங்க விட்டது யாரா இருந்தாலும் உடனே டீல் போட்டுருவோம் இது எங்க மாட்டு வியாபாரிங்களோட ஸ்டைலு கப்புன்னு துண்டுக்குள்ள கை விட்டுருங்க கெட்டியா புடிச்சுக்கத 500 ரூபாய்க்கு டேய் முன்னாடி எனக்கு லஞ்சம் கொடுக்கடா பாக்குறேன் ஒண்ணு எல்லாரும் பாக்குறானுங்களேன்னு மறைச்சு கொடுத்தா பேசினது சொல்லவே டப்புன்னு கையை தூக்குறியா என்ன நக்கல் உனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு என்னத்த ஊர் ஆளுங்க முன்னாடி சீன் போடுறான் போடாதனாலும் கேட்க மாட்டான் எதுவா இருந்தாலும் வண்டிக்குள்ள வந்து பேசுவோம் உள்ளே இருங்க இதுல இல்லடா அதுல உன் கூட பெரிய ரோதனையா போச்சியா அதுல இல்லையா இதுல என்ன மாதிரி வண்டி இது லட்சக்கணக்கில் துட்ட போட்டு வாங்கிக்கிறேன் இதுல போறதை விட்டுட்டு நம்ம வண்டியில ஏசிக்குது குழு குழுன்னு உக்காந்து பாட்டை கேட்டுன்னு தாளம் போட்டுக்கின்னு போவோம் முத்தனட்டா நம்ம வண்டியில மாடி செத்தா மனுஷன் தின்னா நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு பாட்டுக்குது இருக்க அது போடுறேன் சார் போக்கு நாய நக்கல் பண்றியா ஒன்ன மாதிரி திருட்டு ஃப்ராடுகள் எல்லாம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிற எல்லா போலீஸ் ஜிப்பையும் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி வைக்கணுமா தெருவுல இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போய் ஜிப்ல ஏறு இந்த சைடு வாடா வாடான்னு சொல்றேன்ல வாடானுங்க எல்லாரும் பாக்குறானுங்களே அடங்கி வாசின்னு நினைச்சா வாரண்ட் இல்லாமலே ஓம் போலீஸ் ஜிப்ல என்ன ஏத்தின்னு போலான்னு பாக்குறேன் நீ என்னன்னு இந்த பருப்புல வேகாத நான் உன் கூட வரணும்னு நினைச்சேன்னா நீ வாரண்ட வாங்கிக்கணும் என் வீட்டு வாசல 10 தடவை ஏறி இறங்கணும் அப்பவே சொன்னேன்ல என் ரூட்ட வேறன்னு இந்த பெல்லாரி ராஜா ஒரு ரூட்டை தீர்மானிச்சிட்டானா அந்த ரூட்ல தான் போவான் அதான் என் ஸ்டைலு குறுக்க எவன் வந்தாலும் அவன் மேல என் வண்டியை ஏத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் என்ன வண்டியா
அண்ணல் அவரை வீட்டுக்கு போறதுக்காக வாரண்டோட வந்திருக்கேன். எங்கடா அந்த போலீஸ் டீப்ல யாராத போக்கிரி ராஜா? அவர் இங்க இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சார். உள்ள யாரும் இல்ல சார். எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் அவனே வருவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வர வைக்கிறேன், எடா முறைக்கிறேன். யாரா வட்டில சார்? வேணாம். நீ போலீஸ்காரனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறியா? இங்கிலீஷ் ஸ்டைல்லயே உன்னை மிதிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்டா, இந்த விக்ரம மேல கை வச்சா ஒண்ணுத்துக்கு பத்தா திரும்ப வரும். அவன் வருவான், வர வைக்கிறேன்டா. படத்தை பார்க்கறதுக்காகவாவது வந்துதான் ஆகணும். வேண்டாம் வேண்டாம், நீ அங்க வர வேண்டாம். இதெல்லாம் சின்ன விஷயம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். என்ன சார் பிரச்சனையா? ரவுடித்தனம் பண்ணிட்டு என்ன சார் பிரச்சனைன்னு என்னைய கேக்குறியா? வெளியே அனுப்பி அந்த ராஜுவை சார். அவன் வந்து போயா? தம்பி, ஐயோ, அட பாவி, என்னடா பண்ணிட்ட? உன்ன மாதிரி எரும மாடுங்க இந்த மாதிரி சட்டத்தை கையில எடுக்கும் போதுதான் லாக்அப்ல கொலை நடக்குது. அப்புறம் அந்த தலைவலி ஆட்சி நடத்துற எங்கள மாதிரி மினிஸ்டருங்க தலையில விடும். இனிமே யாருன்னு பார்க்காம போலீஸ் விளையாடுனா உன் தலையில இந்த தொப்பி இல்ல, தலையே இருக்காது. என் மேலகிற காண்ட ஒன்னாண்ட காட்டிட்டான். எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னா. தேங்க்ஸா? நீ தந்த ஓட்டுதானே என்ன தலைவராக்குச்சு. போ, போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வா. போ. நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? கொற்ற மழையில ஒரு சின்ன பையன் அந்த வீட்டு கதவை தட்டினப்ப இதே கேள்விதான் அவரும் கேட்டாரு. யாரா நீ, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு. அப்ப அந்த பையன் தன்னோட அம்மா வேணும், ஆனா பெத்த அம்மா என்னடா, தனக்கு புள்ளியே இல்லைன்னு. அம்மா, இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. வந்துச்சு தொப்புள் கொடி வரம். லோகனாரா?
அன்னிக்கே சொன்னேன்ல நான் ஒரு அநாதை என்ன உற்றியான்னு நாகரண்டா உனக்குன்னு எனக்கு ராஜமாணிக்கன்னு பேர் வச்சார் ராஜமாணிக்கம் நான் அவன் இல்லன்னு ஒருவேளை உங்களுக்கு எதனாச்சு சந்தேகம் இன்னும் இருந்துச்சுனா அதை நிரூபிக்க என்கிட்ட ஒரு ஆதாரம் கேது பூ விக்கிற இந்த பொண்ணோட அண்ணனை சின்ன வயசுல அந்த சைமன் பேச்சு கேட்டு அடிச்சு கொண்டியா அது உனக்கு ஞாபகம் இருக்கா அட்ரா அடிச்சு சாகறியா அவனே அவனே பிள்ளையா அய்யோ கண்ணு அட்ரா அப்படிடா குத்துடா அவனே அய்யோ நல்லா அட்ரா அவனே அடிச்சு சாகறியா மிதிடா அவனே அட்ரா இந்தாடா அடிச்சு மண்டைய உடடா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க ஓடி போயிடு காட்டடா காட்டடா பாருங்க அன்னைக்கு இந்த ஊரை விட்டு ஓடுன ஒரு 10 வயசு பையனால எம்மந்தூர் ஓடிட முடியும்னு அவர் நல்லவே தெரிஞ்சிருந்தது தத்தின வந்து கூப்டாரு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா இப்போ இங்க வந்துக்கிறேன் பழைய ஓரவா சொல்லி ஓரவாடி ஊட்ல கதை சுட்டின போறதுக்கு இல்ல அவர் என்னால குட்ட ஒரு வேலைய நட்டி வைக்க வந்துக்கிறேன் माणिक ने मोद वाले ஏய் சீராத சீராத இதுக்கு தான் எருமை வாங்கினதா இன்னையே இருந்திருக்காது நீங்க காளைய வாங்கிட்டீங்க நான் வரப் போறேன் ஆஹா என்னடா காளை சீர்தேன்னு பார்த்தா அந்த பொண்ணு சவுக்கல டவுன்ல போட்டு வருது வரதுنا அங்கே நில்லுங்க நீங்க இங்க வராதீங்க நான் அங்க வரேன் நில்லுங்க நில்லுங்க வேற எதுக்கா உங்களை நிக்க சொல்ல இந்த சவுப்பு கலர் காளைக்கு ஆவாத கலர் அது டென்ஷன் ஆயி ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிச்சின்னு வெச்சிடுங்க அப்புறம் பாப்பா உடம்பு பீஸ் பீஸா ஆயிடும் என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க
பாத்துட்டு போலான்னு. அதுக்கு என்ன நீங்க போய் பாருங்க, இவன் இங்கே நிக்கட்டும். டேய் ரெண்டு காளைங்களை அண்ணனுக்கு காட்டுங்கடா. காளைங்களை பார்க்க வரல, நாங்க வந்தது உன்னை பார்க்க. அம்மா சொல்லி தான் நாங்க வந்தோம், உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா. அன்னைக்கு ஏன் பேச்ச கேட்டுதான் தனக்கு மகனே இல்லைன்னு மறைச்சாங்க. அந்த தப்புக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். நான் இப்ப இந்த ஊருக்கு வந்தது அவரை நேண்ட கொடுத்த சில வேலைகளை செஞ்சு முடிக்கதான். இடையில இந்த கால்ல விழுற சீன்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா பெருசா சொல்லிட்டேன். என்ன யாருன்னு கேட்டாங்க, நான் யாருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வந்த வழியில திரும்பிடுங்க, என்னென்ன நடக்கணுமோ அதுவே நடக்கும். ஏ குட்டி இங்க வா, கொஞ்சம் பேசுவோம். என்ன வேலை செஞ்சுன்னு நீ? பூ மார்க்கெட்ல பூ வித்துட்டு இருக்கேன். பூ விக்கிறியா? அப்புறம் இன்னாத்துக்கு ஆத்த விட்டு இங்க வந்து என்னாண்ட பஞ்சாயத்து பேசுங்கிற? போய் உன் பூ தொடுக்கிற வேலைய பாரு. தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பான்னு பார்த்தா சரியான காட்டெருமையா இருக்கும். என்ன செல்வா, என்ன டே டைம்லயேவா? ஓவரா சரக்கடிச்சு உடம்ப கெடுத்துக்காத, நாளைக்கே தண்ணி அடிக்க கையில காசு இல்லைன்னு வையே. கூலி வேலை செய்யறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும்ல. கூலி வேலை செய்யறதுக்கும் அப்ப நாடார் வேணா போவா. எங்க கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ரேஞ்சில இருந்த உன்னை திருத்தறதுக்கு வந்து இறங்கிருக்கானே, அந்த ஒத்த கண்ண ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க போயிருந்தேன். அவன் பவர் அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரி வரைக்கும் இருக்கு. செல்வா, நம்ம பழைய ஃப்ரெண்டு இப்ப நேஷனல் ரோமிங் இல்ல இன்டர்நேஷனல் ரோமிங். அவன் ஊர்ல தான் பெல்லாரி ராஜா, பெரும் எருமை விக்கிறவன். ஆனா சவுதி அரேபியால அவன் டைமண்ட் ராஜா, பெரிய வைர வியாபாரி. பிளைட்ட வாடகைக்கு எடுத்து நாடு விட்டு போய் கிளப்ல சீட் ஆடும் போது மூணு சீட்டு ராஜா. பணம் கொடுக்கல் வாங்கல தகராறு வந்து அதை கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவன் தீர்க்கும் போது மீடியேட்டர் ராஜா. அப்புறம் பிரெண்ட்ஸுங்களுக்கு நடுவுல அவன் பென்ஸ் கார்ல சுத்துறதுனால அவன் பென்ஸ் ராஜா. இந்த மாதிரி பல பேர் இருக்கு அவனுக்கு. சொத்து பத்துன்னு எடுத்துக்கிட்டா உங்க அப்பா ராஜரத்னம் பிள்ளைக்கு அவங்க கிட்ட இருக்கிறதுல பாதி கூட தேராது. ஓ, அந்த ஃபைனான்சர் பெருமாள் தான், என்னால அவங்க கிட்ட இனிமே பேச முடியாது. இதா நீ அவங்க கிட்ட பேசு. ஓ, அக்கௌண்ட் வச்சுதானே ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அவன் கோடி கணக்கில் கொடுத்தான். நான் எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசணும்? அதுல இருந்து 50 லட்சம் தான் நான் எடுத்தேன், மீதி 4.5 கோடி எடுத்தது நீ. நான் உன்னை எங்க அம்மாவோட வைத்திய செலவுக்காக அந்த காசை எடுத்துக்கல, எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ண ஜெர்மன் காரங்கிட்ட எல்லாத்தையும் அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். ஜெர்மன் காரங்கிட்ட சொல்ல வேண்டியதான ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு அப்படி ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ? நீ இத போதையில சொல்றியா இல்ல நிதானத்துல சொல்றியா? நிதானத்துல தாண்டா. செல்வாக்கு என் அப்பாவுக்கு இருந்ததுனால என் அக்கௌண்ட் மூலமா எல்லாரும் கோடி கணக்கில் விளையாண்டாங்க. அதை பார்த்துதானே நீயும் என் கூட சேர்ந்த. நல்லா இருக்குடா. சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. நான் அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்துற இந்த பினான்சியல் ப்ராப்ளம் சீக்கிரத்திலே பிரச்சனையே ஆகுதா இல்லையான்னு பாரு. எல்லாரும் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, செல்வா கிட்ட பீடா வாங்குறதுக்கு கூட பையில சண்டி காசு இல்லைன்னு. அதனால இதுவே பினான்சியல் கூட்ட நீயே பேசிக்க. துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கஷ்டம்னு வந்ததும் எஸ்கேப் ஆகியா? ஒன்னா இருக்க வேண்டிய நேரத்துல சின்ன பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான், அந்த மாணிக்கம். அவனை அடிச்சு விரட்டுறேன்னு என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் அவங்கிட்டே அடி வாங்கிட்டு வந்து ஏதோ பெருசா பேசுற. அது சரி, இப்ப என்னைய ஏறியா? ரெண்டு பேரும் எக்கடாவது கெட்டு போங்க. அவன் ஆள நான் அடிச்சதுனால்தான் இவ்வளவு நாள் பெல்லாரி ராஜாவா இருந்தவன் தான் ராஜமாணிக்கம் தெரிஞ்சது. அத மறந்துடாத. என் மேல அவன் கை வச்ச ஒரு கேஸ் போறோம், அவனை உள்ள தள்ளுறது. யாரு காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன். எருமங்கள் எல்லாம் குறுக்க விட்டுட்டு இதை மேய்க்கிறவன் எங்க போய் தொலைஞ்சா தெரியலையா? வாங்க சார்,
வணக்கம் வணக்கம். வேலை மேல போய் நிக்கிறீங்க நினைக்கிறேன். ஏன் நடுவுல நின்ட்டீங்க? மாடுல குறுக்கு நின்னுச்சா? மனுஷாலுங்க போசல்ல குறுக்க வருதானே எருமாடுங்களோட வேலை. உங்க ஸ்டைல் தான். மத்ததுங்க எல்லாம் குறுக்கால நிக்கும், ஆனா இதுங்க எல்லாம் அந்த ரகத்தை சேர்ந்தது இல்ல. மாணிக்கத்தோட மாடுங்க. முதலாளி சொன்னா மரியாதையா வழிவிடும். ஏதோ ஒரு மந்திரி சப்போர்ட்டுக்கு காட்டுற தைரியத்துல என்கிட்ட ஓவரா துள்ள, அதுக்கப்புறம் மந்திரி இல்ல அவங்க அப்ப வந்தாலும் சரி உன்னை தூக்கிட்டு போய் முட்டி தோலை உரிச்சிட வச்சாகிறத. தோலை உரிக்கிற மூஞ்சி அண்ணன் இது. கேக்குறவன் கேனா இருந்தா எலி ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்களாம். முடியற கதையா சொல்லுவியா? ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்ட நீ வாடி ராஜகண்ணு. சாரோட ஆசை யாரோட முட்டியாவது கேட்டிட்டு போகணுங்கிறாரு. அவரு முட்டியா கேட்டுடு போ. கட்ட கேட்டுடுச்சு. இனி இங்க நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. நான் வேடிக்கை பாக்குறவன் தான். அப்ப சீனு காட்டுங்க, நான் கைத்தடி ரசிக்கிறேன். மல்லாக்கு வந்துட்டே உன் பலம் அவ்வளவுதானா? அண்ணா டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ் இட். உன்னை சண்டை போட சொன்னா இல்ல அசிங்கமா பேச சொன்னா? பையன் ஆரம்பத்துல மெர்சனாலும் வீச்சு காய போடாம விட மாட்டான். அறிவே கிடையாது. ஸ்டேஷன்ல உன்னை கவுத்து போட்டு விடிய விடிய அடிச்சாருல்ல, அப்புறம் நீ என்ன அவசரம் காட்டுற? மெதுவா மெதுவா. வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு கூட வழி தெரியுது? சின்ன வயசுல வழி தெரியாம ஓடி போனவனுக்கு திரும்பி வரதுக்கு வழி தெரியாது. நீ ஏன் நினைச்சுக்கின போலுக்குது? காட்டுல புலி இல்லைன்னா நரி புலி ஆயிடாது. புலியா நரியான்னு நீ என் கூட இருந்து பார்த்தாதானே உனக்கு தெரிய வரும் மாணிக்கம். இருந்தாலும் இது உனக்கு ஓவர தெரியல. நடுவூட்டுல உக்காந்துன்னு உன் உடம்புக்கு நீ வார்னிஷ் ஆச்சுன்னு என்ன கன்றாவி என்னையா தெரியலையா? மச்சி சைட்ல நிக்கிறது யாரு? கட்டினதா இல்ல தள்ளின வந்ததா? அன்பளிப்பு தன்னால கைக்கு கிடைச்சிச்சு.
சின்ன வயசுல அந்த பையனை அலைஞ்சு நான் அடுத்தவனை கெடுப்பேன் கவுப்பேன் என்ன மீறி அவன் செயல்பட்டு அவன் கழுத்தையும் அறுப்பேன் அதான் என் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ எந்த நேரத்துல என்ன வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க வந்துக்கிறேன் இதான் நமக்குள்ள கடைசியா நடக்க போற நேரடி பேச்சுவார்த்தை இதுக்கு நீ ஒத்து வந்தீன்னா இங்கேயே துண்டை போட்டு என் செயல் எல்லாத்தையும் பைசல் பண்ணிக்குவோம் ராங் காட்டி ஓவரா சீன் போட்டேன்னா கையில துண்டை போட்டு வியாபாரத்தை முடிக்க மாட்டேன் உன் கதையை முடிச்சு உன் பணத்து மேல கோடி துணியை விரிச்சு ஸ்ட்ரைட்டா சங்கு ஊத வச்சிருவேன் சொன்னா புரிஞ்சுக்க மூலையில கிடக்குதுன்னு தடிக்கு வேலை கொடுத்துறாத அதையேதான் திரும்ப உனக்கு சொல்றேன் குடுக்க வச்சிடாத அடிங்க நரின்னு நினைச்ச இவன் புலிதான் நாம இன்னொரு தபா இந்த வீட்டுக்கு வரவேண்டி இருக்கும் இந்த இடம் தானா ஆ இந்த இடம் தான் ஆ ரமேஷ் நீங்க நாங்க போய் பேசிட்டு வரோம் ஒத்து வந்தா பாக்கி நான் சொன்ன மாதிரி டேய் வேலைதோ படுத்து நிற்கிற செல்வா இவர் தான் நான் சொன்ன வக்கீல் அட்வொகேட் லால்சரியன் ஓ ஹலோ இவர் எடுத்துக்கிட்ட கேஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு கேஸ்லயும் தோத்ததில்ல அந்த எருமக்காரன் பாஷையில சொல்லணும்னா இவர் கோர்ட்டுல புலி ஆனா பீஸ் தான் கொஞ்சம் அதிகம் வாங்குவாரு இவர் பிடிக்கிறது காஜா பிடியா இருந்தாலும் ஒரு சிட்டிங்க்கு வாங்குறது லட்சக்கணக்கில் எனக்கு லட்சங்கள் பெருசு இல்லை லட்சியம் தான் அவனை இந்த ஊரை விட்டு துரத்தணும் லீகலாவோ இல்லீகலாவோ ஓகே அக்ரி பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒரு பக்கம் உங்க அப்பா சுயநினைவோட கைப்பட எழுந்த உயில் இன்னொரு பக்கம் அந்த மாணிக்கம் ஒண்ணும் வெளியாள் இல்ல அந்த அம்மாவோட பையன் அதனாலதான் சொல்றேன் இப்ப இருக்கிற பவர் ஆஃப் அட்டானிக்கு எதிரா ஏதாவது ஒரு வகையில நான் ஸ்டெப் எடுக்கணும்னா எனக்கு தேவை ஒரு பிளட் ரிலேஷன் பவர் ராஜரத்னம் பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒண்ணு நீங்க இன்னொன்னு அந்த பொண்ணு பேரு என்ன ராணி ரத்னம் அவங்கதான் நீங்க ரெண்டு பேரும் ஒரே பக்கம் இருக்கணும் தட் இஸ் த பவர் த பவர் ஆஃப் பிளட் ரிலேஷன் அப்படி இருந்தா சுலபமா ஜெயிச்சிடலாம் அது இந்த ஜென்மத்துல நடக்காது தென் ஐ அம் சாரி என்னால எதுவும் முடியாது நடர் என்ன விட்டுருங்க ஒரு நிமிஷம் இருக்க என்னடா செல்வா இப்போ உனக்கு எதிரி அவ இல்லடா அவன் அவனை இந்த ஊரை விட்டு துரத்தணும்னா விரோதியை கூட நண்பனாக்கிக்க நீ தயாரா இருக்கணும் உனக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா என்ன பணமாக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனா அந்த நாய நடு ரோட்ல கல்லால் அடிச்சே சாகடிக்கணும் அதுக்கு இவர் சொல்ற அக்ரிமெண்ட்டுக்கு நீ ஒத்து வந்தாதான் நடக்கும் அதுக்கு அவ ஒத்து வரணும்ல அவன் பண்ண அதிகாரத்துக்கு அவளும் அவன் புருஷனும் உன்னை விட அதிகமா பாதிச்சிருக்காங்க அவளே இதுக்கு டபுள் ஓகே சொன்னதுனாலதான் ரமேஷ் இங்க கூட்டிட்டு வந்திருக்க அவனை துரத்துறதுக்கு நான் எல்லாத்துக்கும் தயார் அதுல மொத்தம் எத்தனை லட்சம் இதுப்பா 57,62,312 அப்ப வருமானம் எல்லாம் நல்லபடியாதான் வந்திருக்குதுன்னு சொல்லு கணக்கு பிள்ள உண்மையா சொல்லணும்னா முதலாளி இருந்தப்ப கூட இவ்வளவு வருமானம் வந்ததில்ல திரிவேங்கடன் குரூப்ல இது புது ரெக்கார்டு அசத்திட்டீங்க அப்ப நம்ம அண்ணா கரெக்ட்டா நடக்கறவர்னு உங்க எல்லாருக்கும் புரியுது இல்ல புரியாமல ராஜிகண்ணா இவரை கூட்டிட்டு பேங்க்ல போய் இந்த பணத்தை எல்லாம் போட்டு வந்துரு சீக்கிரம் போங்க எல்லாம் அவசியம் இல்ல பேங்க்ல போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டு பீரோல அடுக்கி வச்சது போதும் இந்த பச்சு பாரு வக்கீலே இவன் படிப்பறிவு இல்லாதவன் அதனால பச்சை தமிழ்ல புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க மிஸ்டர் மாணிக்கத்துக்கு உயில் படி கிடைச்ச அதிகாரங்களையும் உரிமைகளையும் விசாரணை முடிகிற வரை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுக்கான கோர்ட் ஆர்டர் தான் இது எங்களுக்கு எதிராக இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி எங்க ரெண்டு பேர் அக்கௌண்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் 25 வருஷத்துக்கு நீயே அனுபவிக்கலாம்னு பாத்தியா ராஜிகண்ணா
இந்த வக்கீல் சொல்றது எதுமே புரியல. என்ன மேட்டர் இது? இதுல என்ன கீதா எடுத்து புரியவே இவனுக்கு? இது ஸ்டே ஆர்டர் தான். அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனே? தில்ல இருந்தா மோதி பாருன்னு சொன்னல? அட்டாண்டா மோத வந்திருக்கேன். நீயா இந்த ஊரை விட்டு போணும் இல்ல போக வெப்பேன். என் அப்பனை ஏமாத்தி என்னைக்கு நீ வளர்ப்பு மகனா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அன்னைக்கே உன்னை தோக்கடிக்கணுங்கிற பெரி எனக்குள்ள ஆழ பதிஞ்சிருச்சு. ராஜரத்னத்தோட சொத்துக்களை அவரோட சொந்த ரத்தத்துல பிறந்தவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். அது நாங்க ரெண்டு பேரும் தான். இவன் என் கூட பிறந்தவன். நாங்க ஒரே ரத்தம். எல்லாத்தையும் அனுபவிக்க நாங்க இருக்கோம். நீ நடைய கட்டு. ஹலோ, நாங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம். இந்த பேப்பர்ல எதுவும் இல்ல. ஹைகோர்ட்ல ஒரு கவுண்டர் அஃபிடபிட் ஃபைல் பண்ணா எல்லாம் முறையா நடக்கும். எதுவும் முடியாது. நடக்கட்டும். ராஜரத்னம் பிள்ளையோட நிறுவனங்களை இழுத்து மூடி தொழிலாளர்கள் பட்டினியால செத்தாலும் சரி, இவ அதிகாரம் இருக்காதுல்ல, அது போது எனக்கு. அதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டி வந்தாலும் நான் போவேன். நான் உயர்ந்த உள்ளம், நம்பிக்கிறாங்க செத்தாலும் பரவாயில்ல, தம் பங்கு தனக்கு வேணுங்கிறான். நகப்பா, நம்ம எருமை வியாபாரத்துல இந்த கோர்ட் ஆர்டர்க்கு ஏதாவது இருக்குது? எருமைக்கெல்லாம் ஏது கோர்ட்டு? மாட்டு கொட்டாதா? கடைசியில கீரியும் பாம்பு ஒரே கூட்டணி ஆயிடுச்சுங்க. இதுல எது ஆட்சி அமைக்க போகுது, எது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போகுதுன்னு தெரியல. நீ என்ன சொல்ற உடம்பிருப்ப? இதுவரைக்கும் நீ அதிகாரம் பண்ணதே அதிகம். இனிமே என்ன நடக்கணும்னு கோர்ட் தீர்மானம். அவ்வளவுதானே? கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை காதால கேட்டுக்கினா அப்பால கிளம்புவோம். அப்ப கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல? இந்த இடத்தை விட்டு நான் நவறதா இல்ல? நகுத்தி காட்டுற. காட்டு. வா. ஜே ஆர்டர்னு சொன்னது அப்படியே ஆப்செட் ஆயிட்டேன். அப்செட் ஆயிட்டாராம். போன ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு இடது கண்ணுதான் பீஸ் ஆயிட்டுக்குதே தவிர காது சும்மா கிண்ணுக்குது. இல்ல, அது நான் யாரன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் கண்டுக்காத மாதிரி இருந்தீங்களே. அதான் கண்டுக்காம இருந்ததுக்கு ஒரு காரணமும் இல்ல. பாயசதான் நினைச்சு பார்க்க வேணாமே தான். ரெண்டு பேருக்குமே நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அதை விட்டு தள்ளு. இப்ப என்னத்துக்கு நீங்க வந்துக்கிற? அது அம்மா திரும்ப அழுதாங்களாக்கும். உங்க அம்மாவோட கண்ணீர் களங்கம் இல்லாதது. இதெல்லாம் சொல்ல எனக்கு உரிமை இல்லதான். இருந்தாலும் அம்மாவை எனக்கு தெரியும். அன்னைக்கு செஞ்ச தப்பு நினைச்சு அவங்க இன்னைக்கும் வேதனை பட்டுட்டு இருக்காங்க. அந்த வேதனையை பார்க்க முடியாம தான் நான் இங்கே வந்தேன். இன்னைக்கு கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதும் எங்க நீங்க சொல்லாம கிளம்பிடுவீங்களோன்னு அழுதுட்டு இருக்காங்க. அழுவிட்டோம். அது எல்லாத்தையும் பாத்துக்கினேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குன்னு கூட ஆளுங்க இருக்கீங்களா? ஆனா அன்னைக்கு இந்த ஒத்த கண்ணம் கண்ணீர மேலகிற ஆகாயமும் கீழகிற பூமியை தவிர பாகத்துக்கு வேற நாதியே இல்லாம இருந்துச்சு. வாழ்க பூரா ஆழ வேண்டியதுல அந்த வயசுல ஆயுது முடிச்சிட்டேன். சரி, அத்த விடு, இதெல்லாம் என்னோட இருந்துட்டு போட்டோம். அவங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்லைன்னு போய் சொல்லு. இது அவங்க கிட்ட நீங்களே நேர்ல வந்து சொல்லலாம் இல்லையா? ஒரு பிள்ளைய ஆறுதல் தேடி நான் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனப்போ அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. போட்டோம், எனக்கு அங்க கிடைக்காது, அவங்களுக்கு இங்க வந்தா கிடைக்கும்னு போய் சொல்லு. அத்த விடு, என்ன லெவல்ல இருக்குது உன் வியாபாரம் எல்லாம்? இப்ப நல்ல சீசன் ஆச்சு, நல்லா நடந்துட்டு இருக்கேன்னு. அப்படியா? சரி, கிளம்பு ரோஜா. ரோஜா இல்ல, மல்லி. அதுவும் பூதான. என்ன என்ன மாங்கான்னு நினைச்சீங்களா? எவன்டா உன்னை இங்க அனுப்புனது? சொல்லலன்னா உன் சங்க அறுத்துவேன். சொல்றா, சொல்றானே? செல்வரத்ன முதலாளி தான். அந்த பைய கத்தியால போட்டப்ப கூட எனக்கு அவ்வளவு வலி தெரியல. நீ என்னமோ ஊசியை வச்சு நறுக்குன்னு குத்தினே இருக்கிற, எல்லாத்தையும் நீதான் காரணம்.
இந்த சின்ன ஊசிக்கு போய் இப்படி புலம்பறீங்க? குத்துனவ நீ சுலுவா சொல்லிட்ட, குத்துவாங்கனே எனக்கு தான வலி தெரியும். அண்ணே என்ன சின்ன? என்னதான் சொல்ல, எவனோத்த வந்து கைய நோண்டிடு போட்டான் அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிச்சுன்னு எல்லாரும் இப்படி பதறி ஓடி வந்தீங்க. நீங்க அப்ப அவன பிடிக்கலையா? அவன் நேர்ல வந்தாதானே, அவன் பின்னாடி எல்லாம் வந்தான். சரி, நீதான் அவனை பாக்கல, நீ பாத்தியா? அது நான் அவனை நீ அங்க இருந்தாதானே, இவ அங்க இல்லையே, இவ இல்லாத நேரத்துல தான் இந்த மேட்டர் நடந்துச்சு. ஏதோ அந்த ஆண்டவன் கர்ணல இதோட போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா மலி உண்மையை சொல்ல, என்னாச்சு? டேய், நான் அவளை போய் கேட்டுக்கினேன், காயம் பட்டது எனக்கு, நான் சொல்றது நம்பிக்கை இல்லையா? 10 வயசுல இருந்து நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிரேன். நான் இப்ப யாரண்டடா போய் சொன்னேன்? வேண்டானே, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் கோவப்பட்டு அவரை அடிக்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு போன நீங்க இப்ப எதுவும் ஆகலன்னு என்கிட்ட மறைக்க பாக்குறீங்களே. நீங்க போய் சொல்றத கண்டுபிடிக்க நீங்க என்ன படிக்க வச்ச படிப்பறிவு எனக்கு வேணுங்கிறது இல்ல. அதெல்லாம் இப்ப என்னத்துக்கு ஏத்தி நிக்கிற? நீ நினைக்கிறமா எதுவும் நடக்கல. சரி, நீ அவளிட்டும் போய் வீட்டுல விட்டுவா, போலாம். இருந்தா மறுபடியும் ஊசி குத்திடுவாங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, தப்பிச்சு போனவன ஒரு கை பாத்துட்டு வரேன். விட்டு தள்ள என்ன அந்த நாயை தேடிக்கினு. மாணிக்க வேணா அவனை விட்டுக்கலாம், ஆனா நான் அவனை விடுறதா இல்ல. எத்தனையோ வருஷமா இந்த முத்து உங்க கூட பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்கான். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உங்க மேல ஒரு கீழல் கூட விழுந்தது இல்ல, அதுக்கு நான் இடம் கொடுத்ததும் இல்ல. ஆனா அது இன்னைக்கு நடந்துருச்சு, இதை நான் விடுறதா இல்ல. ஆளை நீங்க பாக்கலன்னா என்ன, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். காயத்தோட ஆழத்தையும் தையலோட எண்ணிக்கையும் வச்சு அந்த காரியத்தை செஞ்சவன் எவன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு எத்தனை முறை நம்ம ரெண்டு பேரும் பதிலடி கொடுத்துருப்போம். அந்த வேகம் இப்பவும் இந்த முத்துக்கிட்ட அப்படியே இருக்கு. அது இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். என்ன வேணா செஞ்சீங்க, அதுக்குன்னு நேரம் இருக்குதுப்பா. என்னமோ நீங்க ராத்திரி அந்த உலகம் அழிஞ்சு போற மாதிரி குதிக்கிறீங்க. எங்களோட உலகம் நீங்க மட்டும்தான், உங்களுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, வாங்க. எல்லாம் கை கூடி வர நேரத்துல அந்த செல்வம் தான் அறிவு கட்டத்தனமா காரியத்தை கட்டுறானே, அத்தை எப்படி சமாளிக்க போறேன்? நானும் இங்க குழம்பி நிக்கிறேன். இந்த முட்டா பசங்க மொத்தத்தையும் கெட்டு விட்டுருவாங்க போடுக்குத. இல்லாம இங்க வந்து கூச்சல் போடாத, உன் புலம்பல கேட்க நாங்க தயாரா இல்ல. என்ன நடந்துருச்சுன்னு இப்ப இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா? செல்வத்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. கம்பெனில இருந்து மாதம் போன் பண்ணி தான் எனக்கு தெரியும். யாரோ வேண்டாதவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். யாரோ இல்ல, கடத்தினது அவன் தான். உன்னோட கோடீஸ்வர புள்ள மாணிக்கம், நாங்க ரெண்டு பேரும் ஒத்து போனதுனால அவன் அதிகாரம் போயிடுச்சுல. அந்த ஆத்திரத்துல ஏதோ ரவுடிங்களுக்கு காசு கொடுத்து அவனை கடத்திட்டு போக வச்சிருக்கான். மாணிக்கம் தான் இதை கடத்தினான்னு எதை வச்சு நீ உறுதியா சொல்ற? அண்ணன் லேசுப்பட்டவன் இல்ல, விரோதிகளை தான் நிறைய சம்பாரிச்சிருக்கானே. இவ சொல்ற மாதிரி மாணிக்க அந்த வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. இங்க நின்னு நெஞ்சில கைய வச்சு கடவுளைனா எதுவும் நடக்காது. அங்க போய் நின்னு மரியாதையா செல்வத்தை விட சொல்லு. உன் அண்ணனை காப்பாத்துறங்கிற எண்ணம் உனக்கு உண்மையிலேயே இருந்தா போ, நீ போய் அவன் கால விழு. அவனை என்னமோ உன் விரோதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க வயித்துல பிறந்தவன் தான் அவன், அவன் உனக்கு அண்ணன். ஒன்னு சொல்ற, நல்லா புரிஞ்சுக்க, செல்வாக்காலையும் பணத்தாலையும் இந்த நேரத்துல செல்வத்தை காப்பாத்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், ராஜமாணிக்கம். என் பிள்ளைய அன்னைக்கு நான் அனாதையா தவிக்க விட்டுட்டு தாய் இல்லாத அந்த பிள்ளைக்கு தாயா அந்த வீட்டுக்கு போனேன். யாரோ செல்வத்தை ஆபீஸ்ல இருந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. கடத்துறது உன் ஆளுங்க தானே, உன் தங்கச்சி நம்புற. எனக்கு அவன் வேணும். கடத்துறது ஒருவேளை உன் ஆளுங்களா இருந்தா அவனை விட்டுட சொல்லு. மேல கை வச்சவனை நாங்க மதுரையில வச்சு போட்டு தள்ளினது என்னவோ உண்மைதான். ஆனா அதுக்கு காரணமான செல்வத்தை நாங்க ஒண்ணும் பண்ணல.
அப்பா அவனை தூக்குனது யாரு? நான் பெருமாள் பேசுறேன். என்னடா பிரச்சனை? செல்வத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டா அவன் நாடார கேளுங்கிறான். நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீதான் கையாடல் பண்ணிட்டேங்கிறான். அடிச்சிங்கோ அடுக்கு மண்ணே, இது நான் போய் கையாடல் பண்ணுவனா? முதலாளி அவனை நம்பாதீங்க, அவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய். ஆண்டவம் மேல ஆன அதுல இருந்து சல்லி காசு நான் எடுக்கலனே. அவன் தான் அத்தனை சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் மேல அவன் அக்கவுண்ட்ல இருந்து நான் எப்படி பணத்தை எடுக்க முடியும்? வீட என்னால பழி போடுறான். கேட்டியா? நானா சொன்னத கேட்டியா? இப்ப என்ன சொல்றேன்? போய் சொல்ற அவன், தயவு செஞ்சு நம்பாதீங்க. எது உண்மைன்னு அவனை இங்க வரவேங்க நான் நிரூபிக்கிறேன். சீ, வாய முடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து காசை வாங்கி ஏப்ப விட்டுட்டு எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? லீகலா உனக்கு எனக்கு என்னடா ஒப்பந்தம்? வெறும் புரோக்கர், மாமா பையனாவ. எனக்கு நீ போதும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நீ கூப்பிட வேண்டிய அத்தனை தெய்வத்தையும் கூப்பிட்டு. உனக்கு தீர்க்காயசு இருந்தா இந்த பெருமாளுக்கு வர வேண்டிய பணத்தை கடவுள் ரூபத்துல யாராவது கொண்டு வந்து தருவாங்க. நான் மாணிக்கம், ராஜ மாணிக்கம். என்ன வேணும்? எனக்கு வேண்டியது செல்வம். நான் அவன் அண்ணன். எனக்கு அவன் வேணும். அண்ணனோ அண்ணியனோ அது இந்த பெருமாளுக்கு தேவையில்லை. பணம் அதுதான் முக்கியம். அதை யார் கொடுக்கிறார்களோ அவங்க அவனை கூட்டிட்டு போறான். எல்லாம் சேர்த்து மொத்தம் என்ன தர வேண்டி வரும்? பட்டி சேர்த்து மொத்தம் 2.5 கோடி. முடியுமா? முடியாதுக்கா. இங்க வந்துக்கிறேன், ரொக்கமா 50 லட்சம் தரேன். பாக்கிய பத்திரமா எழுதி வாங்கிக்க. பத்திரம்னா? அதான் சொத்து பத்திரத்தை சொல்றாரு. ஓ, சொத்து பத்திரமா? போதும் போதும், தாராளமா போதும். அது என்ன எழுதி விடுற? கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டியே. சார், இவ்வளவு சைன் பண்ணுங்க. மாணிக்கம், நீங்க தான் பாசமுள்ள அண்ணன். உட்காருங்க, உட்காருங்க. முதல்ல அவனை அனுப்பு. தம்பி செல்வம், வாங்க தம்பி, உங்க அண்ணன் வந்திருக்காரு. என்ன பெருமாள் முகத்துல? அது நம்ம பிள்ளைங்க விளையாண்டது. எந்த பிள்ளைங்க? இந்த பிள்ளைங்களா? ஆமா. செல்வம், இப்ப வண்டியில உட்கார். பெருமாள், உன் வட்டி வியாபாரம் மாதிரி இல்ல என்னோட அடிதடி விவகாரம். கோதால இறங்கிட்டேன், என்னை எவனும் தடுக்க முடியாது. அப்பாத பெருமாளா இருந்தாலும் சரி, பங்காளியா இருந்தாலும் சரி, போட்டுருவேன். கேள்விக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் பதில் சொல்லுவா? தியாகம் தான் இது. ஒரு தனியால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவனுக்காக எழுதி கொடுத்து இந்த தருதலையை உயிரோட மீட்டு கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காரு, அது தியாகம் தான். அம்மா, உங்களுக்கு தெரியாது, செல்வன் அவரை கொல்றதுக்கு கூட ஆள விட்டாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்தே நீ செஞ்ச தப்புகளை அடுத்தவங்க மேலதானே சுமத்திருக்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் இப்பவாவது தெரியுதா? யார் நல்லவன் யாரு கெட்டவன் எல்லாம் இப்ப என்னத்துக்கு? சின்ன பையனா இருந்து சொல்லவே இவனுக்கு என்ன கேட்டா எப்பவும் ஆவாது. அத விடுங்க.
ஆனா 10 மாசம் என்ன சுமந்த அதே தாய் தாண்டி உன்னையும் பெத்தெடுத்தா நான் எப்படி உனக்கு ஆவம் போட்டேன் வந்திருக்கிறவன் யாருன்ற விவரம் தெரிஞ்சதுமாவது அண்ணான்னு ஓடி வருவேன் நினைச்சேன் கண்டுக்கலையா எங்க இருந்து நீ வருவ இருக்கிற சொத்து பத்தலத்தை தானே தட்டிக்கணும்ன்ற பேராசில இருக்கிற பொண்ணுக்கு அண்ணன் இருந்தா என்ன செத்தா என்ன பாசம் வந்துருவா போகுத என்னடி என்ன ஊரை விட்டு காலி பண்றதுக்காக இதுங்க ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்கல்ல இதுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இங்க வந்தனே தவிர இதுங்களோட அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்துல எனக்கும் பங்கு வேணும் கேக்கிறதுக்காக நான் இங்க வரல அடுத்தவங்க சொத்து என்னைக்கு எனக்கு வேணாம் நான் பெரிய பணம் என் தாயோட அன்பு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம அனாதியா நான் வாழ்ந்து நிக்கிறேன் எந்த பிரச்சனமும் இல்ல வாங்க டேய் அனாதியா கடந்தவன் எடுத்து என் தம்பியாட்ட நான் வளகுறேன் இவன் எனக்கு உயிரை கொடுப்பான் நீ என் உயிரை எடுக்கிறதுக்கு தான் ஆள் அனுப்புவ நீ நல்லா இருக்கணும் தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன் எனக்கு தான் யாரும் இல்ல உனக்கு தான் எல்லாரும் இங்க இருக்காங்களே அப்புறம் எதுக்குடா இந்த கொலவெறி ஏதோ தோணிச்சு கொட்டிட்டேன் பட்டா தேவைக்கு நான் வந்த இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படியே இருந்தா இத்தனை நாளா நான் படிக்கலையே படிக்கலையே மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை படிச்சிருந்தா இந்த மாணிக்கமும் ஒன்ன மாதிரிதான் ஆயிருப்பான் போடுது 6 அடி உள்ள மனுஷாளுங்களை விட 5 அடி உள்ள மாடுங்க எவ்வளவோ மேலு புரிஞ்சா சரி நான் வரேன் வாங்க கடைசி வரைக்கும் தம்பியா நான் வாழ்ந்தா போதும் போகாதீங்க என்னை விட்டு போயிடாதீங்க பாவம் தளர்ந்து போயிட்டான்டா இவனை கூட்டிட்டு போய் கார்ல உட்காருங்க வருது என்ன என்னன்னு கூப்பிட்டான் கேட்டீங்கல்ல அண்ணன்னா இதெல்லாம் பாக்குறது அந்த கடவுள் அவருக்கு ஆயுசு கொடுக்காம கூப்பிட்டுங்க நான் என்ன இருந்தாலும் திடீர்னு அவருக்கு இந்த முடிவு வந்திருக்க கூடாது திடீர்னு வந்த முடிவில்லை அவரை சாகடிச்சுட்டாங்க நடந்ததை நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் போலீஸும் கோர்ட்டும் அதை நம்பவே இல்லை Thank you.
செய்ய சொன்னது யாரு சொல்லு. நல்லா இருக்கு. இந்த நாடார பத்தின விசாரணை கொழுந்து விட்டு எரியுது. அதான் விஷுவல் இம்பாக்ட். கடன் வாங்கணும்னு அதை கொடுத்து மீட்டவனும் இப்ப ஒன்னா கை கோத்துக்கிட்டானுங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு நான் தான் சார். ஜெர்மன் விமான நிலையத்துல காலடி வச்சதும் இந்த கோடீஸ்வரன் அவங்க வரவேற்கும் போது நான் எதிர்பார்க்கிற ஒரு ரோமிங் கார் உங்ககிட்ட அந்த செல்வரத்னத்தோட சடலத்துக்கு மலர் வளையம் வச்சுட்ட சந்தோஷத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தணும். நீ மலர் வளையம் வைக்க தவறிட்ட, என்னை தேடி அவன் வருவான். நான் எந்த கடலுக்கடியில் எந்த கோட்டையில் இருந்தாலும் சரி, என்ன தேடி அவன் வருவான். நீ எந்த கடலுக்கடியில் இருந்தாலும் நான் வருவேன். வந்துட்டேன். என்னைக்கு நான் உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். நானும் இவ்வளவு நாள் ஃப்ராடா வாழ்ந்ததுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட எனக்கே நீ வச்சடா பெருமாள் ரூபத்துல ஆப்ப. அதனால எனக்கும் உனக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல இங்கேயே வச்சு தீத்துப்போம். அப்புறம் இங்க வேணாப்போம். என்ன செல்வா, என்ன பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சும் தில்ல என்ன தேடி என் இடத்துக்கே வந்திருக்க? வருவண்டா, நான் செத்தாலும் இங்க தனியா சாக மாட்டேன். உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட்டு தந்தாலும் சாவேன். ஆம்பளை இருந்தா ஒண்டி கொண்டு வாடா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா என் கூட மோதி பாரு. அவனை விடுகிறா. தேடி போக வேண்டாம், அவனே வந்துட்டான். இங்கே வச்சு
அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லி பார்த்தேன் என்னடா வெச்சீங்கன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு அப்போ நீ அனுனமாய் தெரியல ஊருக்கே நல்லது செஞ்சு உத்தமரா வாழ்ந்தவரா என் அப்பா அந்த நல்ல மனுஷனை சாகடிச்சது நீதான் எனக்கு தெரியும் கக்கிட்டடா வாளு கோர்ட்டுக்கு வெளியே ஏற்பட்ட அவமானத்தால நெஞ்சு வெடிச்சு செத்தது என் உசுர்ரா அவரு சாவுக்கு காரணமானவன நான் பழி வாங்கலனா அப்புறம் இந்த மாணிக்கம் வெறும் எருமைதான்டா அதுவும் அடிமாட்டுக்கு கூட லாய்க்கல அது எருமை ஆயிடுவேன் அன்னைக்கு உன்ன பார்க்க சொல்லவே சொன்னேன் நான் திரும்ப வரப்ப இருந்தாத ரெண்டு கால் ஜடங்களுக்கு நாலு கால் மாடுங்க தான் என்னிக்கா இருந்தாலும் ஏத்தது அதுங்களை தூக்கல போட முடியாத முத்தண்ண சொல்லுங்க எனக்கு இப்ப வலது கண்ணோட சேர்த்து இடது கண்ணு நல்லா தெரியுது சரி இங்க நிறைய காலங்களுக்கு இது எருமைங்க இல்லையா ஏன் இல்லாம வெள்ளாரிய விட இங்க அதிகமா இருக்கு அப்ப சரி இனிமே இந்த ஊர்ல தான் நம்மளோட வியாபாரம் இங்க தானே என் அம்மாவும் கூட பிறந்தவனுங்கிறாங்க வாங்க அடிதடி சிங்கம் தானடா ஐயா சாமே அடிதடி சிங்கம் தானடா ஐயா சாமே இவன் ஏற்றி வைத்த காட்டில் ஆடும் வெற்றி கோடி தாண்டி வேடம் வெற்றி சத்தம் பக்க வாக்கு தப்புத்தனிலும் வெற்றி திக்கும் கொட்டி பாடுவோம் தாண்டி வேடம் வெற்றி சத்தம் பக்க வாக்கம் தகதி மியாட்டம் சந்தோஷ கூட்டம் தகதி மியாட்டம்